பொதுவாகவே ட்ரூ லவ்னா யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோயினுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட லவ் லெட்டர் ஒன்று கிடைக்குது. அந்த லெட்டரில் ஒரு நிறைவேறாத காதல் கதை ஒன்று இருக்கும். நம்ம ஹீரோயின் இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமா எப்படியாவது இந்த காதலை சேர்த்து வைக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ அந்த லெட்டர் ஒன்று மட்டும் லீடாக வச்சுக்கிட்டு அந்த பிரிஞ்ச காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சாங்களா இல்லையான்ற கதையை ரொம்பவும் அழகான ஒரு டிராவல் மூலியமா சொல்ற கதை தான் லெட்டர் டு ஜூலியட். ஒரு நல்ல ரொமான்டிக் படம் அப்படின்னு நான் மைண்ட்ல நினைச்சேன்னா ஒரு சில படங்கள் மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல வரும். அதுல ஒரு படம் தான் இந்த படம். இதுல வேற ரொமான்ஸ் மட்டும் இருக்காது, ஒரு த்ரில்லிங்கான டிராவலும் இருக்கும். வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயின் சோஃபியாவை காட்டுறாங்க. இவங்க ஒரு பிரஸ்ல ஒர்க் பண்றாங்க. இவங்க ரிப்போர்ட்டரும் கிடையாது, ரைட்டரும் கிடையாது. இவங்க வந்து ஒரு ஃபேக்ட் செக்கர். ஃபேக்ட் செக்கர்னா என்னன்னா இதுல உண்மை கதைகளை இஷ்டத்துக்கு எழுதிடுவாங்க, அதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கா அப்படின்றத செக் பண்றதுதான் இவங்க வேலையே. அந்த மாதிரி ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க பாஸ் கிட்ட வந்து பேசுறாங்க. ஓகே, ரொம்ப நல்லாவே இந்த வேலையை முடிச்சிருக்க அப்படின்றத அவர் சொல்லும் போது, நான் வந்து புக் எழுதலான் இருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது, நீ நல்ல ஃபேக்ட் செக்கர், நீ அதை மட்டும் பண்ணு, அது மட்டும் இல்லாம நீ பிரியாணி முன் போறல அப்படின்றத கேக்குறாரு. அது என்னன்னா ஹீரோயினுக்கும் விக்டர் அப்படின்ற ஒருத்தருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வெகேஷன் போலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்து அனுப்புறாரு. விக்டர் பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு பயங்கரமான செஃப். இவருக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும், அதுதான் இவரோட பெரிய கனவே. இவர் எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருப்பார்னு பாத்தீங்கன்னா 10 வீடு தள்ளி ஏதாவது குக் பண்ணா கூட மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவர். ஆனா குக்கிங்ல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சோஃபியா அந்த அளவுக்கு கண்டுக்கவே மாட்டாரு. ஸோ அதனாலதான் இப்போ அவங்க வந்து ஒரு வெகேஷன் மாதிரி போயிட்டு வந்துடலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ அது மாதிரியே அவங்க வந்து இட்டாலிக்கு கிளம்புறாங்க. ஸோ எப்பவுமே அவன் வேலை வேலைன்னு தான் இருக்கான், அட்லீஸ்ட் இந்த வெக்கேஷன்லாச்சும் கொஞ்சம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அங்கேயும் விக்டர் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கான வேலையை செய்யறதுக்காக தான் மோஸ்ட்லி அங்க வந்திருக்கான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நாளே வந்து நம்ம ஒரு அழகான இடத்துக்கு போலாம் சுத்தி பார்க்கறதுக்கு, அங்க வந்து ஒயின் நல்லா இருக்கும், அங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். இவங்க சமகாண்டா வராங்க. இங்க பாரு பேபி, இது வந்து இட்டாலி, நம்ம ரொமான்டிக்கா ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தான் வந்திருக்கோம், கூடவே என் வேலையை கொஞ்சம் முடிச்சுப்பலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். சரி, சின்னதா டேஸ்ட் பண்ணிட்டு வந்துருவான்னு பார்த்தா அவன் போற இடம்லாம் டேஸ்டா பண்ணிட்டு இருக்கான். இவன் வெகேஷனுக்காக வரல, ஆக்சுவலி இவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கான் இவன். ஒரு நாள் முடிஞ்சிடுது, சம காண்டாயிராங்க இவங்க. அடுத்த நாள் ஆச்சு வெளியில போலான்னு பார்த்தா அப்ப என்ன சொல்றேன்னா, இங்க இருந்து 150 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்க போனோம்னா இன்னும் சூப்பரான ஒயின்ஸ் எல்லாம் கிடைக்குமா, நம்ம போலாம் அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோயின், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேக்குறாங்க. வா வா ப்ளீஸ், நீங்க மட்டும் போயிட்டு வந்துடலான்றத சொல்லும் போது, நீ வேணா போயிட்டு வா, நான் இங்க சுத்தி பாக்குறேன், அட்லீஸ்ட் அதையாச்சும் நான் பண்றேன் அப்படின்றத சொல்லும் போது, ஓகே உன் வேலையும் முடியுது என் வேலையும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடறான். ஸோ நம்ம ஹீரோயின் இட்டாலியை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஒரு இடமா சுத்திட்டே இருக்கும்போது தான், ஸோ அந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த இடம். அந்த இடத்துல தான் வந்து ரோமியோ ஜூலியட்டும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேல ஒரு பால்கனி இருக்கும், அங்கதான் வந்து ஜூலியட் நின்றுட்டு ரோமியோ கூட பேசிட்டு இருந்ததுனால அந்த இடம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னா, இந்த நிறைவேறாத ஒன் சைட் லவ், அந்த முறிஞ்சு போன காதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜூலியட்டுக்கு ஒரு லெட்டராக எழுதி அங்க ஒரு செவத்துல வந்து பின் பண்ணிட்டு போவாங்க. என்னடா இது டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வராங்க. அங்க வந்து பார்த்தா எல்லாரும் அழுதுகிட்டு ஃபீலிங்க புழிஞ்செல்லாம் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தி வந்து கதறி கதறி எழுதிட்டு போறா, இவன் நான் இப்படி எழுதிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம கஷ்டத்தை எழுதுவோம், இவன் வேலை வேலைன்னு இருக்கான், நம்மள லவ்வே பண்ண மாட்டான், ஒரு லெட்டர் எழுதி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க நோட்டீஸ் பண்றாங்க, ஒரு லேடி வந்து அந்த லெட்டர் எல்லாம் எடுத்து ஒரு பேஸ்கெட்ல வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறாங்க. இவங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க நம்ம ஹீரோயின். என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க, அங்க சில லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க அந்த லெட்டர் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத கேட்கும் போது, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டூரிங் ஸ்பாட் இல்லையா, ஸோ அங்க வந்து ஒர்க் பண்றாங்க இவங்க. இவங்களை வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஜூலியட்டோட செக்ரட்டரி அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. இவங்களோட வேலையே இந்த மாதிரி லெட்டர் போடுறவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றது தான் இவங்களோட வேலையை. அதை சொல்லும் போது, சரி நீங்க எதுக்கு கேட்கறீங்கன்னு போது, டக்குன்னு வந்து தான் ஒரு ரைட்டர் இன்னும் இந்த விஷயத்தை பத்தி நான் எழுத போறேன் அப்படின்றத அவங்க சொல்லும் போது, இவங்க ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு குக் இருக்காங்க, சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இந்த மாதிரி நான் ஃபியான்சியா பார்க்க போறேன், டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க கொஞ்சம் ஒரு பார்சல் கொடுத்து அனுப்புறாங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்கிட்ட. இவன் வந்து என்ன பண்றான்னா, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ஏதோ புதுசா ஒரு ஃபுட் இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கானே தவிர இவங்க சொல்றது கூட அவங்க கேட்கல. இதை யார் பண்ண, அவங்கள நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஸோ அடுத்த நாள் அதே இடத்துக்கு வர மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ அவன் வந்து அதுக்கான ரெசிபியை கத்துட்டு இருக்கான், இவங்க வந்து வேற வழி இல்லாமல் இவன் இங்கே வந்து இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கூடவே போயிட்டு லெட்டர்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்படியே லெட்டர்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு செங்கல் அந்த இடத்துலேருந்து விழுது, உள்ளேருந்து ஒரு லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க, ரொம்பவும் பழைய லெட்டராக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அப்போ தான் அதில் வந்து கிளார் அப்படின்ற ஒருத்தங்க வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர் அது. அதில் லொரான்சோ அப்படின்ற ஒருத்தரை இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. கிளாரோட ஃபேமிலி இஷ்யூனால ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே கிளாரோட வீட்டில் தெரிஞ்சு அவங்கள லண்டனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. லண்டனுக்கு கிளம்புற சின்ன கேப்ல தான் இந்த லெட்டர் எழுதி அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்பவும் சென்டிமெண்டா இருக்கும் அந்த
லெட்டர். அதை படித்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். இந்த லெட்டருக்கு மட்டும் நான் ரிப்ளை போட்டோமா அப்படின்றத கேட்கும்போது அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கிளாருக்கு ஒரு ரீப்ளை லெட்டர் எழுதுறாங்க நம்ம சோஃபி. ரொம்பவும் பயங்கரமாக சென்டிமெண்டலாக லெட்டர் எழுதி போட்டுடுறாங்க. ஸோ இதை பற்றி வந்து மறுபடியும் போயிட்டு விக்டர் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அதை காதலே வாங்காமல் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு ஆக்ஷனுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு, அங்கே போனோன்னா ஒயின் எல்லாம் சீப்பாக வந்து அடிமட்ட ரேட்டில் வாங்கலாம், அதனால் நான் அங்கே போகிறேன், உனக்கும் டிக்கெட் ட்ரை பண்ணால் நான் கிடைக்கல அப்படின்றத சொல்லும்போது இவங்க செம காண்டாயிடுறாங்க. சரி ஓகே நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. அவன் கிளம்பி போயிடுறான். இவங்க ரொம்பவும் லோன்லியாக இருக்கிறதுனால மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு சரி நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு சார்லி அப்படின்ற ஒருத்தர் வராரு. நீங்கள் தான் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஜூலியட்டா அப்படின்றது கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லணும். இந்த லெட்டரை எழுதுனது யார் அப்படின்றது கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு, இந்த லெட்டரை நான் தான் எழுதுனேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்தவன் அசிங்க சிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிடான், உனக்கு அறிவுன்றதே இல்லையா, இப்படி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டருக்கு நீ வந்து ரிப்ளை போடுவியா அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டே இருக்கான். ஹலோ ஹலோ நில்லு, நீ யார், நீ பாட்டுனு வந்தால் திட்டிட்டு போயிட்டே இருக்கன்றதை சொல்லும் போது இந்த லெட்டரில் கிளாரன் ஒருத்தங்க இருந்தாங்கள அவங்களுடைய பேரன் தான் இவன், நீ பாட்டு ரிப்ளை எழுதி போட்ட, அங்கே என் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னோட பாட்டி இங்கே என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் உன்னால தான் அப்படின்றது சொல்லும்போது என்னது கிளார் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க முடியுமா அப்படின்றது சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் உன்னை திட்டிட்டு போலாம் தான் வந்தேன், இப்போ அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் நீ கலறி விட்ட, இப்போ அந்த லொரான்ஸாவை தேடி இவங்க இங்கே வந்துட்டாங்க, இப்போ என்ன வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது சமாளித்து அவங்கள கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க எப்படியாவது கிளாரை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெட்டர் எழுதுகிற இடத்துல தான் கிளார் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நேராக போயிடுறாங்க, நான் தான் சோஃபியா, இந்த மாதிரி உங்களுக்கு லெட்டர் எழுதின ஆள் அப்படின்னும் போது அப்படியா என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கேட்கும்போது, நான் உங்களை கண்டுபிடிக்கல, உங்கள் பேரன் தான் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு அவனை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. அந்த பாட்டியை ஒன்று நினச்சிக்கிறாங்க, என் பேரன் எனக்காக என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி, ஆமாம் பாட்டி நான் தான் கூட்டு வந்தேன்ற மாதிரி கடுப்பில் சொல்கிறான் அவன். இந்த சார்லி வந்து ரொம்பவும் ப்ராக்டிக்கலான ஆள் போல இருக்கு. பார்த்தோன்னே லவ் ட்ரூ லவ் இதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இதில் 50 வருஷத்துக்கு முன்னாடி லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பில் இருக்கான். இப்போ சோஃபியா கேட்குறாங்க, நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி இப்போ தான் நம்ம ஃப்ளைட்டில் வந்திருக்கோம், டயர்டாக இருப்போம், நம்ம தூங்கணும்ல அப்படின்றது அவன் சொல்கிறான். உனக்கு தூக்கம் வந்தால் நீ தூங்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. இவனும் வேறு வழி இல்லாமல் நானும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு வரான். ஸோ அந்த லெட்டர்லாம் எழுதுறாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ள வந்து இப்போ ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி லொரன்சோ அவங்க மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி அங்கேருந்து அவங்க போனாங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பையன் சிரிக்கிறான். ஏன்னா இவனுக்கு வந்து லவ்ன்ற ஃபீலே இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க உன் உடம்புல ஒரு சொட்டு கூட லவ்வே கிடையாதுப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ கிளார் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, ஸோ அந்த தோட்டத்தில் கண்டிப்பாக வந்து லொரன்சோ இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், அவரை பார்த்து நான் பண்ணதுக்கு சாரின்றது மட்டும் சொல்லிட்டு போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஓகே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போகிறாங்க. அப்போ பின்னாடியே சோஃபியா ஓடி வராங்க, நீங்கள் லொரன்சோவை பார்க்க போகிற மாதிரி தான் நானும் வரட்டுமா அப்படின்றத கேட்குறாங்க. ஒன்றும் தேவையில்ல, நானே உங்களை எப்படி மடிக்கு வீட்டு கூட்டின்னு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம சார்லி. அப்போ தான் சோஃபியா சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ரைட்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கூட வந்து இந்த கதையை நான் எழுதிக்கலாமா அப்படின்றத சொல்லும் போது அதெல்லாம் முடியவே முடியாது, என்னது எங்களோட பர்சனல் லைஃபை நீ ஸ்டோரி எழுத போறியா, பார்த்தீங்களா இவ அப்பத்துலேருந்தே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, இதுக்காக தான் நினைக்கிறேன் அப்படின்றத சார்லி சொல்கிறான். இட்ஸ் ஓகே டியர் நீ எழுதிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கிளார் சொல்கிறாங்க. இந்த பொண்ணுகிட்ட இவன் மொக்க வாங்கினே இருக்கான், அதனால செம்ம காண்டா வரான் அந்த பொண்ணு மேலே. அவ்வளோதான் இவங்களோட டிராவல் ஸ்டார்டட். நம்ம சார்லியை வந்து டிரைவராகவே மாற்றிடுறாங்க. ஸோ பின்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க விக்டருக்கு, இந்த மாதிரி நான் வெளில போயிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது அப்போ கூட அவன் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன்றது தான் சொல்கிறான். அவங்க செம்ம காண்டாக வராங்க. ஸோ அந்த தோட்டத்துக்கு போகிற வழியிலேயே அங்கங்கே ட்ராப் பண்ணி இவங்களோட கதைகளெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. அந்த ஆல்சோ ஹீரோயினோட கதையும் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் அப்படின்னும் போது, இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இந்த சார்லி வந்து எப்படி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்றத சொல்கிறான் அவன். மொக்க போடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிறான். அவன் அப்படிதாமா விடுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படியே அந்த கிளார் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அவங்க பார்த்துட்டு அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க, இந்த வீட்டில் தான் நான் லொரன்சோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் கதவு தட்டுறாங்க, பார்த்தீங்களா பாட்டி யாருமே வரல பாட்டி, வாங்க கிளம்பிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இருடா ஏன்டா அப்படியே பறந்துட்டு இருக்க அப்படின்றத சொல்லும்போது உள்ளேருந்து ஒருத்தர் வராரு. இப்போ நம்ம பாட்டி பார்க்குறாங்க, கிளார் வந்து பார்த்துட்டு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. அவர் இல்லையே அப்படின்றத சொல்கிறாரு. அப்படியே பொறுமையாக பாட்டி திரும்பி சொல்கிறாங்க, இது அவர் கிடையாது, அவரோட கண்ணு மாதிரியே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி இருங்க, நீங்கள் இன்னும் அலைய வைப்பீங்க பொழுது, இவரை தான் இருப்பார், நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க என்ன நடந்தது அப்படின்றத கேட்கறான் நம்ம ஹீரோ. அதுக்கு அவர் ஒரு பொறுமையா சொல்றாரு, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவகிட்ட லவ்வும் சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், அவ தான் இப்ப எனக்கு பொண்டாட்டையே அமைஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, எதுக்குடா வந்து இப்ப இதெல்லாம் ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே இவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. அவ்வளவுதான் பாட்டி முடிஞ்சிருச்சு கிளம்பலாம், என்ன அசிங்கப்படுத்துறீங்க நீங்க கூட்டின்னு வந்து அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும் போது, என்னது கிளம்பலான்றீங்க, நம்ம வேற யாரையும் தேட போறது இல்லையா அப்படின்றத சொல்லும் போது, என்ன சொல்ற நீ அப்படின்றத சார்லி கேட்கறான். லொரன்சோ இங்க இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் இருக்க போறாரு, அவரை தேடலாமே அப்படின்றத ஹீரோயின் சொல்றாங்க. எப்படி
ஒரு ஒரு வீட்டோட கதவு தட்டி போய் கேட்க போறியா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கான் சார்லி. கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு தான் இந்த மாதிரி ஆல் தியேட்டர்ல வந்து வேற லெவல் டேலண்ட் இருக்குல்ல. ஒரு 72 பேரோட லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த சிட்டில இருக்க லோரான்சோஸ். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் சார்லி. ஆனா நம்ம கிளார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இது ஜாலியா இருக்கு, இது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், நீ தயவு செய்து என் கூட கடைசி வரைக்கும் இருக்கியா இவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்றது சொல்லும் போது ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க நம்ம சோஃபியா. டக்குனு அவங்க ஆளுக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்றது சொல்லும் போது, ஓகே ஓகே நீ எந்த ஒர்க் வேணாலும் பார்த்துக்கோ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் விக்டர். சரி ஓகே நானும் வரேன் அப்படின்றத சொல்லும் போது சார்லி மூஞ்சை காட்டுமே நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மேப் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு எல்லா லோரான்ஸாவையும் மார்க் பண்ணிட்டு ட்ராவல் அலைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காண்டில் இருக்கான் சார்லி, எப்படியாச்சும் இவர் கிடைக்கல அவர் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம பாட்டியை கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எப்படி ஆகும் நினச்சிருக்க மாட்டான். அவங்க லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையா தேடி போய் பார்க்குறாங்க, ஆனால் இந்த பாட்டி தேர லோரான்ஸாவாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பாட்டி கிட்ட பயங்கரமா வழியறாங்க. சோ இப்படியே நிறைய பேரை தேடி முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. அந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இவனை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், தப்பா எடுத்துக்காத, இவனுக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுறது கூட தெரியாது அப்படின்றத சொல்றாங்க. அது பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா சொன்ன உடனே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் சார்லி. உனக்கும் லவ்வுக்கும் ரொம்ப தூரம், உன் உடம்புல ஒரு சின்ன சைஸ்ல கூட லவ்ன்றது இல்ல, உனக்கு வந்து இந்த படிப்பு பிசினஸ் அவ்வளவுதான் அப்படின்றத சொல்லும் போது காண்டாயிரான். என்னடா அந்த பொண்ணு நம்மளை எப்படி நினைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கும் ஃபீலிங்லாம் இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து இப்படிதான் பேச தோணுது, இப்போ நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ சார்லிக்கே புரியுது, அதனால வந்து சரி ஓகே சாரி வாங்க உங்களை நான் ரூம் வரைக்கும் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரான். இந்த ட்ரூ லவ் 50 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவரை தேடி இப்போ அலைஞ்சிட்ருக்காங்க, இதில் எனக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நான் ப்ராக்டிக்கலாக தான் யோசிப்பேன், நீ என்னவோ இவங்களை கூப்பிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன், இன்கேஸ் அந்த லொரான்சோ கிடைக்கலனா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்றது எனக்கு தான் தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ கராராக இருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது, இங்கே பார் சார்லி இது எங்கே போய் முடிய போகுதுன்றது எனக்கு தெரியல, ஆனால் இது ஏதோ நல்ல விதமாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண்டிட்டே இருக்குது, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன், நீயும் நம்பு அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அப்படியே அவங்க ட்ராவல் கண்டினியூ ஆகுது, போகிற இடம்லாம் அவங்க எதிர்பார்க்குற ஆள் இல்லாததுனால கொஞ்சம் வெக்ஸாகிறாங்க பாட்டி. ஸோ அதனால் வந்து சோஃபியா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, ஒன்றும் இல்லை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம சோஃபியாவோட ரூமுக்கு வரா நம்ம சார்லி, அப்படியே பிட்டு போட வராரு, அவருக்கு ஏதோ இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு போல இருக்கு. நீ புக்கு தானே எழுதுற நான் படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதெல்லாம் ஒன்றும் படிக்க தேவையில்ல, முதல்ல என் ரூம்லேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிடுறாங்க நம்ம சார்லியை. ஸோ இப்போ அடுத்த நாள் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஏதோ ட்ரை பண்ணுறதுக்கு வரான் சார்லி, ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை. பாட்டி கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம யாரையும் தேடி போகிறது கிடையாது, ஆனால் அட் த சேம் டைம் நான் இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ வரதா தான் வரலாம் அப்படின்றத சொல்லும் போது ஃபஸ்ட்டு முடியாதுன்றாங்க, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வராங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நெருக்கம் வருது. ஸோ நம்ம ஹீரோ வந்து கதைகள்லாம் சொல்லிட்டு வரான், இந்த மாதிரி என்னோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க 10 வயசுலேயே, அதுக்கப்புறமே எல்லாமே எனக்கு பாட்டி தான், இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பாட்டியோட ஹஸ்பண்டோ இறந்து போயிட்டாரு, ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வாழ்க்கையில் லவ்வை இழந்தவங்க தான், ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதோ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, லவ் பற்றி பேசும்போது உனக்கு லவ் இருக்கா அப்படின்றது ஹீரோயின் கேட்குறாங்க. ஆ ஒருத்தி இருந்து அவள் பேர் பேட்ரிஷியா, அதுக்கப்புறம் எங்கள் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது எங்கள் ரிலேஷன்ஷிப், இப்போ அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க புக்கை கொடுக்குறாங்க, சரி படிக்கணும்னு ஆசைப்பட்ட கொஞ்சமாக படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் படிக்கிறான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு இவனுக்கு, உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக எழுதியிருக்க கதை அப்படின்றத சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசிக்கிறாங்க, இப்போ ரொம்பவும் க்ளோஸ் ஆயிடுறாங்க இவங்க. பாருங்க ஐஸ்கிரீம்லாம் மூஞ்சில் தேய்ச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க ட்ராவல் ஆரம்பிக்குது, ஏகப்பட்ட பேரை மீட் பண்ணுறாங்க, யாருமே இல்லை, ரொம்பவும் ஃபன்னாக இருக்குது அவங்களுக்கு, என்னடா எல்லாருமே வந்து நான் தான் லோரான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போவே நம்ம சார்லி சோஃபியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாகுது. அப்போ தான் வந்து சோஃபியா கேட்குறா, உனக்கு வந்து லவ்வில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா, இன்கேஸ் ஒரு நாள் ஒரு ட்ரூ லவ் கிடச்சா என்ன பண்ண அப்படின்றத கேட்கும்போது, தெரியலையே ஒரு ஓரமாக ஸ்டூப்பிட் மாதிரி நின்றுட்டுருப்பேன்னு நினைக்கிறேன், என்ன பேசுறதுன்னு தெரியாமல், பட் அப்படிலாம் எனக்கு நடக்காது அப்படின்றத சொல்கிறான். இவன் நம்மால் போல இருக்குது, உனக்கு வந்து விதியில் நம்பிக்கை இருக்கா, கண்டிப்பாக நீ நம்பிதாகணும், அதனால தான் நான் இப்போ வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது அப்படியே கிட்ட போகிறாரு. இவர் கூட இருக்கிறத சொல்கிறாங்க நினச்சிக்கிட்டு, இல்லை கிளார் கூட இருக்கிறத பற்றி நான் சொன்னேன்னு சொல்லும்போது, ஆமாம் கிளார் கூட இருக்கிறத பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இப்படி ஒரு ஃபீலை வந்து அவங்க விக்டர் கிட்ட ஃபீல் பண்ணதே கிடையாது நம்ம சோஃபியா. இப்போ அடுத்த நாள் ஒரு லொரான்சோவை பார்க்கறதுக்கு போகலான்ட்டு போகிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, அவரோட கலரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலரை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. ஸோ அப்போ ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கிளார், அதை பார்த்துட்டு வந்து பயங்கரமாக கத்துறான் சார்லி, இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் முதல்ல இருந்து, அவங்க பாத்தியா எப்படி ஆயிட்டாங்க, எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சோஃபியாவை பிடிச்சி கட்டிடுறாரு. அதனால சோஃபியா கோச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கிளார் வந்து பயங்கரமா திட்டுறாங்க, இங்க பாரு உனக்கு தான் வந்து இந்த லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா நீயே உன்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட அம்மா 10 வயசுல இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு லவ்வும் கிடைக்கல, சோ லவ்வே இல்லை நீ நினைச்சிட்டு இருக்க, உனக்கு உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா 10 வயசுல அவளை விட்டுட்டே போயிட்டு இருக்காங்க, உனக்காவது உங்க அம்மா இறந்து தான் போனாங்க, அவங்களோட லவ் நீ பாத்திருக்க, அந்த லவ் உன் கூடவே இருக்கு, ஆனா அவளுக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை, இருந்தாலும் அவன் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கா, அவ்வளவு போய் நீ இப்படி திட்டியே அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, உள்ள வந்து ரூம்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சோஃபியா. அப்போ போயிட்டு கிளார்
சார் போயிட்டு அவங்க பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அவன் சும்மா சின்ன பையன் விளையாட்டா சொல்லிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு ஸோ நைட்டே வந்து டின்னரில் வந்து சாரி கேட்க வைக்கிறாங்க. இவன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி சாரி கேட்குறான். அப்போ தான் வந்து கிளார் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் இந்த லொரன்ஸாவை தேடினது, கிளம்பலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம சார்லிக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுது, நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா இந்த ட்ரிப்பு இப்போ முடிய போகுது இல்லையா. இப்போ சார்லி வந்து தனியாக ஒரு புல்தரையில் படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க, போய் படுத்துக்கிறாங்க. அவன் கூட நானும் கொஞ்சம் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ட்ரூ லவ்வை பற்றி பேசிக்கிறாங்க. எனக்கு ட்ரூ லவ் எப்படி இருக்கும்னு தெரியாது, நான் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, பட் இப்போ எனக்கு ஒரு ஃபீல் வருது, நான் இப்போ ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதுவும் சண்டே நைட், நம்ம சந்தோஷம்லாம் நைட்டோட முடிய போது, காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு, அது ஏன் தெரியல அப்படின்றத ஹீரோ சொல்கிறான். அந்த பொண்ணை மிஸ் பண்ண போகிறத எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கல்ல. ஹீரோயின் பார்க்குறாங்க, எனக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஸ்கூல்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஒரு மாதிரி ஆகிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏஞ்சி போயிடறான். ஸோ இப்போ இதெல்லாம் பாட்டி மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் இவங்க கிளம்ப போகிறாங்க இல்லையா. இப்போ பாட்டிக்கு தெரிஞ்சிருது இதுங்க ரெண்டுமே வந்து லவ் பண்ணுங்க பொழுது தான் நான் மாற்றி சொல்லிக்க மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, சோஃபி கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துக்கிறியாமா, எனக்கு கால் வலிக்குது, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோஃபியா முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. இவங்க லவ் சாங்கெல்லாம் போட்டு விடுறாங்க, எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ அவ்வளோ லேட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இந்த டைம்லயாச்சும் அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அக்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, டே இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்டா, நல்ல ஒயின் கிடைக்கும், நம்ம போய் குடிச்சிட்டு போகலாமா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே முடிக்கிறாங்க, சரி ஓகே போகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே போயிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும், அதில் ஒரு சின்ன பையன் நின்றுட்டுருப்பான். இவங்களுக்கு திடீர்னு என்ன தோணுதுன்னு தெரியல, வண்டி நிறுத்து வண்டி நிறுத்துன்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. வெளியில் வந்து நின்றுட்டு இவன் பார்க்கறதுக்கு லொரன்சோ மாதிரியே இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படியா லொரன்சோ மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சார்லி ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். போயிட்டு அவங்க கிட்டே பேசுகிறான், நீங்கள் லொரன்சோவா அப்படின்றது கேட்கும்போது, ஆமாம் நான் லொரன்சோ அப்படின்றத சொல்கிறார். இல்லை இல்லை நீங்கள் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் வேறு ஏதாவது லொரன்சோ இருக்காங்களா அப்படின்றது கேட்கும்போது, ஆ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றான் அந்த பையன். நான் லொரன்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு. எத்தனை லொரன்சோ அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு யாராவது அப்பா யாராச்சும் இருக்காங்களான்னு போது, ஆ இருக்காரு அவர் வெளியில் போயிருக்காரு, குதிரை எடுத்துன்னு ரைட் போயிருக்காரு, இப்போ வருவார் அப்படின்றது சொல்லும் போது சார்லி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, பாருங்க அவர் இங்கே தான் போயிருக்காரா, வந்துருவாரா, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வந்து கிளார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம கிளம்பலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. கிளார் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்பவும் பெயினாக இருக்காங்க, வந்து லொரன்சோவை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வர வரும் அப்படி இருந்தார்னா ரொம்பவும் கடுப்பாயிடும், நம்ம முதல்ல கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சார்லி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான், இல்லை இங்கே தான் நம்ம முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ தான் திடீர்னு பார்க்குறாங்க தூரத்தில் அந்த லொரன்சோன்றவர் குதிரையில் வந்துட்டு இருக்காரு. ஓ மை காட் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த குதிரையில் இருக்கிறவரும் இறங்கி அப்படியே பொறுமையாக வராரு, கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு வராரு. வந்து கிட்ட வந்துட்டு கிளார் அப்படின்றத சொல்கிறாரு. பார்த்தா இவரு தான் இவங்க தேடி வந்த லொரன்சோ. அப்படியே ரெண்டு பேருமே ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடியான லவ், அதுவும் ஃபர்ஸ்ட் லவ். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த காத்திருக்கிற ஃபீலை பற்றி தெரியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் 50 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த முதல் ஹக்குக்காக. லொரன்சோ கட்டி பிடிச்சிக்கிறாரு, அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. பாட்டி இப்போ லொரன்சோ வீட்டில் காட்டுறாங்க, அவரோட ஃபேமிலி கூட இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சோஃபியாவுக்கு தேங்க்ஸ் அப்படின்றத லொரன்சோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, 50 வருஷம் கழிச்சு என்கிட்ட நீ வந்திருக்க, நான் இன்ன வரைக்கும் நான் உன்னை மறக்கவே இல்லை. நீ சொன்ன உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு, என்னோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டா, உன்னை என் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டு 50 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அந்த கஷ்டம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றத கேட்குறாரு. இங்கே இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ தான் ஓகேடா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியாவையும் நம்ம சார்லியும் காட்டுறாங்க. இப்போ சார்லி வந்து தயவுசெய்து இந்த கதையை வந்து சூப்பராக முடிக்கணும் நீ அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டே இருந்துட்டு, இப்போ அவன் சோஃபியாவை லவ் பண்ணுறான், அவனுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னே தெரியல, போய் மென்டல் என்ன பண்ணிடுறான்னா, பேச தெரியாமல் வந்து நான் உனக்கு தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன், வெரி சாரி, நீ வேற எங்கேஜாக இருக்க ஆல்ரெடி, எங்கேஜுன்னு ஒன்றும் சோஃபியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஆல்ரெடி அவங்க கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க, நம்ம தப்பு பண்ணுறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கணத்தில் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஐம் கோனா மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடா பண்ண இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நம்ம கிளார் கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம், இப்போ நான் போய் ஆகணும், எனக்கு வேலையும் இருக்குது, என்னோட ஃபியான்சியும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் வேணா சார்லியை விட சொல்லிட்டு போனோம், சார்லிலாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து லொரன்சோ சொல்கிறார், என் பையனை விட்டு நான் உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஃபியா அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ சார்லியோட மூஞ்சை பார்க்கணுமே, இப்போ முதல் தடவையாக அவன் வந்து லவ்வை ஃபீல் பண்ணுறான், ஆனால் அவகிட்ட சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம பாட்டி பொறுமையாக அவன் கிட்ட போகிறாங்க, என்னோட ஃபேமிலின்றத பயங்கரமாக ப்ரூவ் பண்ணுறாடா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படியே முடிக்கிறான் அவன், கரெக்டு தான், உனக்கும் லவ்வுக்கும் செட் ஆகாது, ரொம்ப தூரம் தான், இல்லைன்னா இப்படி இடியட் மாதிரி நின்றுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்ல வர, எத்தனை சோஃபியா இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில், என்ன மாதிரி 50 வருஷம் வெயிட் பண்ண போறியா அப்படின்றத கேட்குறாங்க. ரே இன்னும் யானா நின்றுட்டு இருக்கேன், போடா போய் புடிடா அப்படின்றத சொல்கிறாங்க பாட்டி. அவ்வளோதான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். கிட்ட சொல்லிடணும்டா எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி தங்கியிருந்த அந்த இடத்துக்கே வந்துடுறான். வந்துட்டு பயங்கர ரொமான்டிக்காக எப்படியாவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வரான். பார்த்தா இந்த விக்டர் வந்து சோஃபியாவை கட்டி பிடிக்கிறத பார்க்குறான். அவ்வளோதான், என்னத்த சொல்ல முடியும், நம்ம லவ் பண்ணுற பொண்ணு அவள் ஃபியான்சி கூட பார்க்குற ஃபீல் இருக்கே, அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்துக்கின்னு போயிடுறான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க, ஒரு மாதிரி வருத்தத்தோட
கூடவே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சார்லியை ரொம்ப மிஸ் பண்றாங்க. இப்படி ஒரு லவ் ஃபீல வந்து விக்டர் கிட்ட அவங்க ஒருபோதும் ஃபீல் பண்ணதே கிடையாது. சோ இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணி அந்த பாஸ் கிட்ட கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இது என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிடுறாரு. சோஃபியா சூப்பரா இருக்க கதை, நான் உடனே இதை வந்து ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த லவ் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இருக்கட்டும், இந்த சார்லியோட லவ் என்னாச்சு அப்படின்றத கேட்கும் போது இல்ல தெரியல அதை பத்தி நான் எழுதல அப்படின்றத சொல்லும் போது தயவு செய்து அதையும் சேர்த்து முடிச்சிடு அப்படின்றத அவர் சொல்லும் போது இப்பதான் இவங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு இன்விடேஷன் வருது. என்னன்னு பார்த்தா கிளாருக்கும் லொரன்சோக்கும் கல்யாணம், அதுக்கு இவங்களும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. இப்ப நேரா விக்டர் கிட்ட போறாங்க, இந்த மாதிரி நான் வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போறேன், ஒரு 2 வாரம் ஆகும்ன்றத சொல்லும் போது அவர் ஒரு மாதிரி எதுக்கு ஏன்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும் போது இப்பதான் அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. இங்க பாரு, உன் கூட நான் எவ்வளவு நல்லா இருக்கேன், நானும் வந்து எவ்வளவு ஒன்னு ட்ரை பண்ண உன்ன லவ் பண்ணனும்னு சொல்லிட்டு, ஆனா உன்கிட்ட இருந்து எனக்கு லவ் கிடைக்கவே இல்லை, நீயும் வேலை வேலைன்னு சுத்திட்டே இருக்க, லவ்ன்றது ஒரு மாதிரியான ஃபீல், அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இல்லவே இல்லை, நான் இங்கேயே முடிச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்றத சொல்லும் போது அவனும் சரி ஓகே போ அப்படின்றத சொல்லிடுறான். அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயினை பாக்கணுமே. யாருக்கெல்லாம் டெய்லர் ஸ்விஃப்டோட லவ் ஸ்டோரி சாங் பிடிக்கும், அத பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போறாங்க நம்ம சார்லியை பாக்கிறதுக்காக. பயங்கரமா ஹேர்ஸ்டைல், பயங்கரமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போறாங்க அந்த கல்யாணத்துக்கு. நேரா அவங்க கிளாரை கூட பாக்கல, நேரா வந்து சார்லியை தான் பாக்கிறதுக்காக வராங்க. சார்லியும் வரா, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும் போது வந்து சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சார்லி பக்கத்துல ஒரு பொண்ணு வரா, ஏய் வா டைம் ஆயிடுச்சு அப்படின்றத கூப்பிடும் போது, அப்புறம் சோஃபியா இவ தான் பேட்ரிஷியா அப்படின்றத சொல்லும் போது பேட்ரிஷியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். இவனுக்காக அந்த லெவல் எல்லாம் பிரேக்அப் பண்ணிட்டு வந்தா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஓகே என்னமோ சொல்லணும்னு சொன்னி என்னமோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் சும்மா ஏதோ சொல்ல வந்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க நம்ம சோஃபியா கிட்ட போறாங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் போறாங்க, அவங்களுக்கு கங்கராட்ச் பண்றாங்க. சோ கல்யாணம் எல்லாம் முடியுது, எல்லாரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும் போது இப்ப கிளார் வந்து சோஃபியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எழுதுன லெட்டரை நான் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. டியர் கிளார், உங்களோட லவ் ஸ்டோரி எப்படி முடிஞ்சது அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இது ஜூலியட்டோட லவ் அளவுக்கு பெரிய லவ்வான்றது எனக்கு தெரியாது, ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் ட்ரூவா லவ் பண்ணும் போது அது ட்ரூ அப்படின்னு உங்களுக்கே தெரியுதுன்னா கண்டிப்பா அதை புடிச்சுக்கோங்க, விடவே விடாதீங்க. இன்கேஸ் அதை புடிச்சுக்க முடியலன்னா அதுக்கான தகுதி உங்ககிட்ட இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த லவ் போய் சொல்ற அளவுக்கு கரேஜ் ஆச்சு வளர்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரூ லவ் மனசுக்குள்ளேயே அடங்கி போயிடக்கூடாது, நம்ம லவ் பண்றவங்களுக்கு அதை நம்ம தெரியப்படுத்தணும். இந்த லவ் வாழ்க்கை ஃபுல்லா வாழணும், அது சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அதுதான் நம்ம ட்ரூ லவ்க்கு செய்யற ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா லெட்டர் எழுதிருவாங்க. இது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு சிங்க் ஆகுது. சார்லி வந்து ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துட்டு இருக்கான், இங்க நம்ம ஹீரோயின் வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க. இப்ப அந்த சார்லி பாத்துட்டு பின்னாடியே ஓடி வரான், எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அவன் பார்த்தா அவங்க ஒரு பால்கனியில நின்னுட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க, நான் இது வந்து முன்னாடியே ஃபீல் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், இப்ப நானும் விக்டரும் ஒன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னது, நீங்க விக்டரும் ஒன்னா இல்லையா, அப்ப நீ எங்கேஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறான் சார்லி. ஆனா அதனால என்ன யூஸ், நீ தான் இப்ப பேட்ரிஷியா கூட இருக்கியே, ஆனா நான் என் லவ் வந்து அப்படியே விட்டு போயிட போறது கிடையாது, இப்ப நான் சொல்றேன் ஐ லவ் யூ சோ மச், ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இவன் கீழே, என்னது பேட்ரிஷியாவா, ஐயோ நீ ஒரு சரியான லூசு போல இருக்கே, நான் சொன்ன பேட்ரிஷியா வேற, இந்த பேட்ரிஷியா வேற, இது என்னோட தங்கச்சி அப்படின்றத சொல்றான். அது தங்கச்சியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. உடனே மேல ஏறி வரான், இங்க பாரு எனக்கு இந்த லவ் ஃபீலிங் இந்த டயலாக் எல்லாம் சொல்ல வராது, ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இங்க என்ன சுத்தி நிறைய பேட்ரிஷியா இருக்காங்க, ஆனா இந்த உலகத்துல எனக்கு ஒரே ஒரு சோஃபியா இருக்கான்னு தான் தோணுது, அது நீ தான், தயவு செய்து என் கூட இருந்துடு அப்படின்றத சொல்றான். டயலாக்ல ப்ரே லைன்ல முடிச்சுட்டான். இப்ப தலைவன் அப்படியே கிஸ் பண்ணலாம் அவசர அவசரமா போறான், கிளவ உடஞ்சு மேல இருந்து பொத்துன்னு விழுந்துறான். சோஃபியா கீழே இறங்கி வந்து உனக்கு ஒன்னும் ஆயிடலி அப்படின்றத கேக்குறாங்க. நான் மேல இருந்து விழுந்ததை யாரும் பாக்கல அப்படின்றத அவன் கேக்குறான். உங்க பாட்டியை தவிர வேற யாரும் பாக்கல அப்படின்றத சொல்றாங்க ஹீரோயின். அப்படியே கிஸ் பண்றாங்க. அப்படியே அங்க இருக்கிற எல்லாருமே ஓடி வந்து கேதர் ஆகி சுத்தி நின்று கிளாப் பண்றாங்க. இப்படியே இந்த படம் ஒரு ஹாப்பி என்டிங்கா முடியுது. இது ஒரு ஃபீல் குட் மூவி தான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சோ ஒன்ஸ் அகைன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு படத்துல சந்திக்கலாம்.